வெல்கம் டு சிபிஸ் மேஜிக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் புதினா. எப்போவுமே பன்னீர்னா நம்ம வந்து பன்னீரை வந்து ஒன்று பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவோம், இல்லை கடாய் பன்னீர் பண்ணுவோம். அதை விட வந்து இந்த பன்னீர் புதினா வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, எல்லாத்தையுமே வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரி, பாதாம், எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. சீரகம், வெண்ணெய், கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஆயில், கொஞ்சம் நான் பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் டர்மரிக் மஞ்சப்பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் வெண்ணெயையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வைங்க. ஓரளவு வெண்ணெய் மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை, நல்லா வந்து கேரமலைஸ் ஆகிற வரை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. வெண்ணெயில் ஒரு ஸ்பூன், எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணோம்னா சீக்கிரமே வதக்கிடும். இப்போது தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிரீன் சில்லிஸ், இதை நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக புதினாவை ஆட் பண்ணி பதக்க ஆரம்பிங்க. புதினா நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்மளுக்கு வந்து நல்ல திக் கிரேவியாக இருந்தால் தான் பன்னீருக்கு பிடிக்குங்கிறவங்க இதெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு கூட இதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல திக் கிரேவியாக வேணுங்கிறவங்க இந்த ஸ்டேஜிலேயே அதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு வதக்கிட்டு, சாரி, மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து கரம் மசாலாவை ஆட் பண்ணி இதே ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இல்லை பன்னீர் பட்டர் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு கூட இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. திக் கிரேவியாக வேணுங்கிறவங்க வதக்கிச்சு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல முந்திரி பேஸ்ட், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த கிரேவிக்கு கொஞ்சம் க்ரீமினஸ் வந்து அதிகமாக கொடுக்கும், ப்ளஸ் ஸ்வீட் டேஸ்ட்டையும் கொஞ்சம் கொடுக்கும். இதே டைமில் ஒரு தோசை தவாவில் கொஞ்சம் ஆயில் விட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் எப்போவுமே கிரேவியில் போடும்போது லைட் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணுங்கள்.
ஒரு கப் மில்க் ஆட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் வீட்டில் இருக்கவங்க ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாலாடை கூட நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அடைச்சிட்டு ஆட் பண்ணலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இவ்வளோ கூட டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நான் கொஞ்சம் ஃப்ரை அதிகமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லைட் ஃப்ரை கூட பண்ணிக்கோங்க. பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு இதை எடுத்துக்கோங்க. பன்னீர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு ஸ்பூன் சுகர், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் புதினா தயார்.